இன்னைக்கு விலாக்ல நம்ம பார்க்க போறது ஆல்பகா ட்ரெக்கிங். இது ரொம்பவே ஒரு வித்தியாசமான எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும். எனக்குமே இதான் ஃபர்ஸ்ட் டைம், ரொம்ப எக்ஸைட்டிங்கா இருக்கு. வாங்க போய் பார்க்கலாம். ஆல்பகாஸ் அப்படிங்கிறது ஒரு சவுத் அமெரிக்கன் கேமலட் ஸ்பீஷியஸ். பார்க்குறதுக்கு கொஞ்சம் கேமலோட ரிசம்பிளன்ஸ் இருக்கும். ஸோ இதில் ரெண்டு வெரைட்டி இருக்குது, ஒன்று வந்து ஆல்பகாஸ், இன்னொன்று வந்து இலாமாஸ். இதுதான் வந்து ஆல்பகாஸ் வந்து சாப்பாடு கொடுக்குற இடம். ஸோ நம்ம இங்கேருந்து சாப்பாடு கொடுத்துட்டு லீஷ் மாதிரி நம்ம டாக் கட்டுற மாதிரி கட்டிட்டு இங்கேருந்து நம்ம வந்து வாக்கிங் கூட்டிகிட்டு போகிறோம் இப்போ. ஸோ ஆல்பகாஸ் வந்து ஒரு கூட்டமாக ஹர்ட் மாதிரி வாழக்கூடிய ஒரு மிருகம். ஸோ இதுக்கு வந்து ஆல்ஃபா மேல் அப்படின்னு ஒன்று கண்டிப்பாக இருக்குது. ஸோ அந்த லைனில் கூட பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அதுதான் நடக்குது, அதை தொடர்ந்து தான் மற்ற ஆல்பகாஸ்லாம் ஃபாலோ பண்ணுறாங்க. ரொம்பவே இன்டெலிஜென்ட்டான அனிமலாக இருக்குங்க. இதுங்களுக்கெலாம் பேர் வச்சுருக்காங்க ஒவ்வொன்றுக்கும். ஸோ பேர் சொல்லி கூப்பிட்டிங்கன்னா நல்லாவே ரெஸ்பாண்ட் பண்ணுது. ஸோ என்னுடைய ஆல்பகா பேர் வந்து பார்த்தீங்கன்னா கேப்பச்சினோ. இப்போது நீங்கள் பார்க்குறது தான் வந்து இலாமாஸ். ஸோ இலாமாஸ் வந்து ஒர்க்கிங் அனிமல் அப்படின்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட நம்ம ஊர் கழுத மாதிரி. ஸோ வேலைக்காக தான் மேஜராக வந்து இதை யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் ஆல்பகாஸ் வந்து அப்படி கிடையாது. ஆல்பகாஸோட மேஜர் யூஸ் வந்து அதோடைய உள்ளிலேருந்து எடுக்கக்கூடிய ஃபைபருக்காக தான் அதை வந்து யூஸ் பண்ணுவாங்க. இந்த ட்ரெக்கிங்கில் பார்த்தீங்கன்னா ஆளுக்கு ஒரு ஆல்பகாஸ் கொடுத்தாங்க. ஸோ அதிலேருந்து நம்ம அப்படியே காட்டு வழியாக வாக்கிங் மாதிரி கூட்டிகிட்டு போயிட்டு ஒரு இடத்துக்கு போய் ஆப்பிள் கேரட் எல்லாம் சாப்பிட கொடுத்தோம். போகிற வழியுமே ரொம்ப அழகாக இருந்தது, மான் அதெல்லாம் கூட இருந்தது. இவங்களுக்கு வந்து போகிற வழியில் டாய்லெட் ஸ்டாப் கூட இருக்குது. ஸோ ஆல்பகாஸ் வந்து ஜென்ரலாக கொஞ்சம் க்ளீனான அலிமல்ங்கிறதுனால ஒரு பர்டிகுலர் ஸ்பாட்டில் தான் வந்து ரெகுலராக அது வந்து டாய்லெட் போகுமா. பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக நல்ல பெருசாக தாங்க இருக்குது, ஆனால் ரொம்ப சென்சிட்டிவாக இருக்குது. ஸோ பாடியில் வந்து ஒரு மூமெண்ட் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக கொடுத்துட்டாலே பயங்கரமாக பயந்துட்டு அந்த லைன்லேருந்துலாம் ஸ்லிப் ஆகி போக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதனால தான் எங்களால் கேமரா பெரிய பேக்ஸ் எதுவுமே எடுத்துகிட்டு போக முடியல. என்னால் அதனால் டைரக்ட் விலாக் பண்ண முடியல. ஸோ எங்களால் என்ன முடிஞ்சதோ அந்த இடத்துலேருந்து நாங்கள் கேப்சர் பண்ணிட்டு வந்திருக்கோம். ஆல்பகாஸ்க்கு ஆப்பிள் ஃபீட் பண்ணுறதுக்கு கூட நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதோட கழுத்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒல்லியாக இருக்கிறதுனால அதால் பெரிய பெரிய பீசஸ் வந்து முழுங்க முடியாதான். ஸோ அதனால் அவங்களே வந்து அதை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி கொடுத்துருந்தாங்க. ஸோ ஒரு தடவைக்கு ஒரு குட்டி பீஸ் தான் கொடுக்கணும். பட் ஆனால் அது வந்து ரொம்ப எக்ஸைட்டடாக பார்த்தீங்கன்னா கிட்டக்கிட்ட வந்து திருப்பி வேணும் 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 அப்படி கேட்டு இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி கேட்கும்போது நீங்கள் அவாய்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அதை திரும்பி நிற்க சொல்லிட்டாங்க. ஸோ திரும்பி நம்ம நின்றுட்டோம் அப்படின்னா அது நம்மக்கிட்ட ஆப்பிள் இல்லைன்னு சொல்கிறோன்னு சொல்லிட்டு வந்துட்டு அது அப்படியே மூவ் ஆகி அடுத்த இடத்துக்கு போக ஆரம்பிச்சிடும். ரொம்பவே அழகான பிளேஸ், அப்புறம் ஒரு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. ஸோ அயர்லாண்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக இதை மிஸ் பண்ணாமல் போய் பாருங்கள். எல்லாருக்கும் இந்த விலாக் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். ஸோ இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விலாகோடு உங்களை நெக்ஸ்ட் டைம் சந்திக்கிறேன். பாய்.